ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மேஜிக் சமையல். இன்றைக்கி நம்ம குவிக் அண்ட் ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு பர்த்டே கேக் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த லாக்டவுன் டைமில் கேக் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கட் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அதனால் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ரொம்பவே ஈஸியாக கேக்கை ப்ரிப்பேர் பண்ணலாம். சில ஐட்டம்ஸ் வீட்டில் இருக்கோ, சில ஐட்டம்ஸ் இருக்காது. அதனால் ஒரு ஒரு ஐட்டம்க்கும் நான் ஆல்டர்னேட்டாக வேறு எந்த ஐட்டம் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணணும்ன்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போது இந்த பர்த்டே கேக் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பர்த்டே கேக் செய்யணுன்னா விப்பிங் க்ரீம் வேணும். விப்பிங் க்ரீம் வெளியே போய் வாங்கிட்டு வர முடியாது இல்லையா, அதனால் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாலை வந்துட்டு நல்லா சுட சுட காய்ச்சி ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு பால் எடுக்கலாம். இது நல்லா சூடாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு சுகர்ன்றது ஈஸியாக மெல்ட் ஆகும். இப்போது அரை கப்பு சுகர் பவுடர் எடுத்துருக்குறேன். இது ஒரே தடவை நம்ம பால்குள்ளே மிக்ஸ் பண்ணோம்னா அது மிக்ஸ் ஆகாது, கட்டி கட்டியாக இருந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பவுடரை எடுத்து நம்ம இந்த பால்குள்ளே மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டால் நல்லா ஈஸியாக கரைஞ்சிடுச்சு சர்க்கரை. இப்போ இத சைடில் வச்சிடலாம். நார்மலாக வீட்டில் பால் காய்ச்சி அதில் நம்ம பட்டர் எடுப்போம் இல்லை, அந்த பட்டரை நான் ஒரு 100 கிராம்ஸ் அவ்வளோ எடுத்து அத்தை இது மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் வர நல்லா இது மாதிரி பிளெண்ட் பண்ணி அனுப்பிருக்கு. சுகர் பவுடர் 1/2 கப் எடுத்துருக்குறேன். சேம் அப்பே பண்ண மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து நம்ம இந்த பட்டர் கூட சேர்த்து அத்தை பிளெண்ட் பண்ணினே இருக்கணும். ஒரே தடவை சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் பவுடர் சேர்த்து இது மாதிரி பிளெண்ட் பண்ணமுன்னா நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடும். இந்த ப்ரோசஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் பிடிக்கும். பட்டர் அதுக்கப்புறம் சுகர் ரெண்டுமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பால் ப்ளஸ் சுகர் பவுடரு அதையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போது இதை சேர்த்த பிறகு இன்னொரு 2-3 நிமிஷம் இதை நல்லா பிளெண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த டைமில் வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஆனால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக விப்பிங் க்ரீம் ரெடி ஆகும். இப்போ இது மாதிரி ரெடியாக இருக்கிற விப்பிங் க்ரீமு கொஞ்சம் லிக்விடாக மாதிரி இருக்குது. இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஒரு 15 நிமிஷத்துக்கு. கேக் ரெடியான பிறகு எடுத்து இன்னொரு தடவை நம்ம பிளெண்ட் பண்ணணும். இப்போது கேக் செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் நான் சுகர் பவுடர் 1/4 கப் அளவுக்கு எடுக்கிறேன். அதுவே நீங்கள் சுகராக எடுத்தீங்கன்னா 1/2 கப் எடுத்தால் போதும். இது கூட தயிர் 1/2 கப் எடுக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர். ரிஃபைனட் ஆயில் 1/4 கப் எடுக்கிறேன், சன்ஃப்ளவர் ஆயில். அதுவே நீங்கள் ஸ்மெல் வர மாதிரி கிரவுண்ட் நட் ஆயில் ஆகட்டோ தேங்காய் எண்ணெய் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஃப்ளேவருக்காக 2-3 ட்ராப்ஸு வெனிலா எசன்ஸ் போடுறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் பவுட்ரு ஆயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். சுகர் எல்லாம் மெல்ட் ஆன பிறகு ஒரு ஃபில்டர் வச்சு இதில் மைதா 1 கப் போடுறேன். நம்ம செய்கிறது இப்போது சாக்லேட் கேக்கு. அதனால் வந்து நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓரியோ பிஸ்கட் 1 பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணி, அப்படி இல்லைன்னா கோகோ பவுடர் 1/4 டீஸ்பூன் இது மாதிரி போடணும். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஈனோ பவுடர் இருக்கோ இல்லையா வீட்டில், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளேஸில். இது மாதிரி ஜரடை பிடிச்சி எடுக்கிறதுனால பேட்டர் வந்துட்டு நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ இதை கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்குது, அதனால் பால் 1-2 டீஸ்பூன் அளவு போட்டு மிக்ஸ் பண்ணலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சின்றது இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது. பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். கன்சிஸ்டன்சின்றது இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு, அப்போ தான் பர்ஃபெக்டாக கேக் பேக் ஆகும். இப்போ பேட்டரை சைடுக்கு வச்சுட்டு நம்ம கேக் மோல்டை ரெடி பண்ணிக்கலாம். கேக் மோல்டில் இது மாதிரி ஆயில் க்ளீனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மோல்டுக்கு பாட்டமுக்கு சைட்ஸ்க்கெல்லாம் இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணியான பிறகு கொஞ்சம் மைதா போட்டு ஃபுல்லாக இது மாதிரி டஸ்டிங் பண்ணோம். அப்போ தான் கேக் வந்துட்டு ஈஸியாக டீ மோல்ட் பண்ணுறதுக்காகவும். இப்போது கேக் மோல்டு ரெடி ஆகிடுச்சி. ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இந்த மோல்டுக்குள்ளே ஃபில் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கோகோ பவுடர் இல்லைன்னா ஓரியோ பிஸ்கெட்ஸை மிக்ஸிக்கு போட்டு அரைச்சி போடலாம். அதுவும் இல்லைன்னா சாக்லேட் ப்ளைன் சாக்லேட் கூட ஆட் பண்ணலாம். 2-3 தடவை இது மாதிரி டேப் பண்ணி விடணும்.
ஸ்டவ் ஆன் பண்ணி இது மாதிரி பெரிய பாத்திரம் வச்சுருக்கிறேன். பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இந்த மோல்டோடு சேர்த்து இதுக்குள்ளே சென்டருக்கு வச்சிடணும். இப்போது ஒரு பிளேட்டு அப்படி இல்லைனா இது மாதிரி ஒரு லிட் ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் 35 to 40 minutes பேக் ஆகணும். சென்டரில் ஒரு 30 minutes ஆன பிறகு ஒரு தடவை ஒரு டூத் பிக்கு கத்தி ஏதாவது எடுத்து இது மாதிரி குத்தி பார்க்கணும். கத்தியில் இது மாதிரி பேட்டர் ஒட்டுது அப்படின்னா இன்னும் பேக் ஆகலை. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதே மாதிரி குத்தி பார்க்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை, இப்போது பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக் மோல்டை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போது கேக் வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடணும், அப்போ தான் நல்லா ஆறும். அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து இது மாதிரி சுற்றி இது மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு கேக்கு டீமோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது கேக்கை டீமோல்ட் பண்ணலாம். இது மாதிரி கவுத்துட்டு ஒரு 2-3 தடவை இது மாதிரி தட்டினா போதும், ஈஸியாக வந்துட பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பாத்திரம் சூடாக தான் இருக்குது, கேக்கு பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குது பாருங்கள். பாத்திரத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வந்துடுச்சு. ப்ளைன் சாக்லேட் கேக்குன்னா இது தான், இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம பர்த்டே கேக் செய்கிறோம் இல்லையா, அதனால் ஏதாவது ஒரு பிளேட் எடுத்து அதை இது மாதிரி உள்டா போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் எடுத்து வைக்கலாம். இது மாதிரி பட்டர் போட்டு வச்சோம்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால் இப்போது மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பி வந்துருக்குது இல்லை, அதை வந்துட்டு நம்ம இது மாதிரி நிதானமாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா கேக் வந்து நம்மளுக்கு ஃப்ளாட்டாக வேணும், மேலே உப்பி இருக்கிற போர்ஷன் மட்டும் இது மாதிரி மெதுவாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கேக்கை நான் 2 parts இது மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இது மாதிரி ஒரு நூல் போட்டு அதை இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இழுத்தா போதும், நல்லா ஈஸியாக நம்மளுக்கு 2 parts டிவைட் ஆகிடும் பாருங்கள். கேக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா விப்பிங் க்ரீமு, அதை வந்துட்டு இது மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி எடுத்து இன்னொரு தடவை நம்ம இது மாதிரி பிளெண்ட் பண்ணணும். பாருங்கள் ஈஸியாக விப்பிங் க்ரீம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. விப்பிங் க்ரீம் எப்படி ரெடி ஆச்சுன்ட்டு கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு இப்படி போட்டோம்னா நல்லா ஈஸியாக உழுவாமல் இது மாதிரி நம்மளுக்கு டைட்டாக நிற்கணும், அப்படி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். கேக்குக்கு அப்ளை பண்ணுறதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி சுகர் ரெண்டுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இப்போது கேக்குக்கு சுகர் சிரப்பை அப்ளை பண்ணலாம். நல்லா கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப அதிகமாக போட்டால் கூட கேக் வந்துட்டு நல்லா தூள் தூள் ஆகிடும், அதனால் பார்த்து போடணும். சுகர் சிரப் அப்ளை பண்ணியான பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை ஒரு லேயருக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் சுற்றியும். பியூராக செய்கிற விப்பிங் க்ரீமானா வந்து நம்மளுக்கு செஞ்சு போட்ட பிறகு அப்படியே இருக்கும். நம்ம வந்து பட்டரில் செஞ்சதுனால இது கேக் மேலே கொஞ்சம் ஈஸியாக மெல்ட் ஆகிடும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே விப்பிங் க்ரீம் மாதிரி தான் வரும். இது மாதிரி இந்த விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியான பிறகு செகண்ட் லேயர் இருக்குது இல்லை, அதை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற போர்ஷனை உள்ளக்கு வச்சு இது மாதிரி க்ளீனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ இந்த டாப் போர்ஷன் கூட சுகர் சிரப்பை அப்ளை பண்ணி விடலாம். சேம் அதே போர்ஷன் தான், சுகர் சிரப் அப்ளை பண்ணியான பிறகு இந்த விப்பிங் க்ரீமை க்ளீனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். டாப் போர்ஷனுக்கெல்லாம் இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணியான பிறகு சைட்ஸ் எல்லாம் இருக்கோ இல்லை அங்கேயோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணும். ஃபுல்லாக பிளேட்டை இது மாதிரி ரவுண்டாக திருப்பிக்கினே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விடணும் ஈஸியாக. இந்த விப்பிங் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காகவே செப்பரேட் பிளேடு கிடைக்கும், அதில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நான் வந்து இதை மிக்சிலெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா ஒரு ஸ்பூனு, அதை தான் வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்குறேன். சுற்றியும் இதே மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். இது மாதிரி க்ரீம் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியான பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு இத்த நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். இப்போது கேக் கூல் ஆகிறதுக்குள்ளோ என்கிட்ட டார்க் சாக்லேட் இருந்துச்சு பிளைன்து, அதை எடுத்து இது மாதிரி நல்லா துருவி எடுக்கிற கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. இது மாதிரி டார்க் சாக்லேட் இல்லைன்னா உங்கள் கிட்டே டைரி மில்க் சாக்லேட் இருக்கும் இல்லை, அதை கூட இது மாதிரி துருவி எடுக்கலாம்.
ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா விப்பிங் க்ரீமு கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டுச்சு இல்லையா, அது இப்போ கொஞ்சம் நல்லா கட்டியாயிருக்கு, நல்லா இது மாதிரி ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ இந்த டைமில் துரி வச்சுருக்கிற இந்த சாக்லேட்டை நம்ம இந்த கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அதே மாதிரி சைட்ஸ்கெல்லாம் கூட போட்டு விடணும். எக்ஸ்ட்ரா விப்பிங் க்ரீம் கொஞ்சம் மீந்துருந்துச்சு, அதை வந்துட்டு இது மாதிரி நான் கொஞ்சம் டெக்கரேட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். இது வந்து முறுக்கு போடுற மோல்டு ஒன்று சின்னது வரும், அதுக்கு பால் பேக்கெட்டை நான் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இது மாதிரி ஈஸியாக போட்டுட்டேன். எனக்கு செர்ரி ஃப்ரூட்ஸ் கூட கிடைக்கல லாக்டவுன் இருக்கிறதுனால, அதனால் இது மாதிரி கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சு, அதையே இது மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். பாருங்கள், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம பர்த்டே கேக்கை ஈஸியாக இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கேக் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆயிருந்துச்சு. பேக்கரியில் எல்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லை, சேம் அதே மாதிரியே இருந்துச்சு சாக்லேட் கேக்கு. இந்த லாக்டவுன் பீரியடில் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் பர்த்டே வந்ததுன்னா வெளியே போய் கேக் வாங்க முடியலன்னா வீட்டிலே இது மாதிரி சிம்பிளாக பர்த்டே கேக்கை ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.